வணக்கம் மக்களை, இந்த காணொலியில் என்ன பார்க்க போறேன், நானும் என் நண்பர்களும் சேர்ந்து கோழி கடிக்கு போய் கோழிக்கறியை வாங்கி அதை சுத்தமாக கழுவி சில்லி போட்டிருப்போம். சில்லி போடுறது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லையாடா, இதெல்லாம் ஈஸி தானா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஈஸி தான், ஆனால் அந்த ஈஸியே செய்யறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம சேனலில் இனிமேட்டு தொடர்ந்து காணொலி வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா பள்ளியெல்லாம் முடிஞ்சிருச்சுல, 2 மாதத்துக்கு விடுமுறை விட்டுட்டாங்க. இனிமேட்டு நம்ம சேனலில் கண்டிப்பாக தொடர்ந்து காணொலி அது பேர் பதிவிறக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது வேறு தமிழில் மறந்து போயிடுச்சு, நானும் முடிஞ்சளவு தமிழில் பேச முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜாங்குது, சரி அதை விட்டுலாம், இப்போ நம்ம வந்து இங்கே வந்துடலாம், நேரத்திலேயே செய்யலான்னு தான் நாங்களாம் திட்டம் போட்டிருந்தோம். ஆனால் அது வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ட்டு இதுக்கும் ஒத்து வரலைங்க. சரி அப்படின்னு கரெக்டாக ஒரு மணிக்கு பக்கமாக தான் எல்லாம் காசை கொண்டு வந்திருந்தானுங்க. அப்புறம் தான் கடைக்கு போயிட்டு கோழி கடையில் போய் கோழி ஒரிகளை எடுத்துகிட்டு அப்புறம் மசாலா தம்பி ஏங்கிட்டியாக இருக்குதுப்பா, அருமையாக இருக்கும், கடையில் போடுற மாதிரியே இருக்கும், கூடுதலாக கண்ட பொருளாக போட்டுட்டு இருக்காதிங்க, நான் சொல்கிறத செய்யுங்க, செம்மையாக இருக்கும், சாப்பிட்டு போய் தூங்குங்க அப்படின்னாப்பில் என்னென்னா திடீர்னு குரல் மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவ்வளோ நேரம் ஒளி வாங்கியில் பேசிட்டு இருந்தேன், அது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறனால பழுதடைஞ்சிருச்சு, அதனால் புதுசாக வாங்கினா அது வரைக்கும் இப்படி தான் பேசி ஆகணும். சரி அண்ணன் என்னென்ன போட சொன்னாங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, பச்சை மிளகா 1 2 மடுகு முட்டை, அவ்வளோதான், கலர் எல்லாம் நல்லா வெளிப்போம், எல்லாமே போட்டுடணும் சரியா அப்படின்னு தேவையான பொருள்லாம் சொல்லிட்டு எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு வழிமுறைலாம் சொல்லிவிட்டாங்க. சரிண்ணா நாங்கள் செம்மையாக செஞ்சிடறோம், செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு காசையும் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டோம். 1/2 லிட்டர் பத்துமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கிட்டையும் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது எல்லாத்தையும் பொறிச்ச வாட்டி மீதி இருந்துச்சு. பசங்களாம் குஷியாக இருந்தானுங்க செய்யறதுக்கு, குறிப்பாக இவன் இவன் காலையிலேருந்து அடம் பிடிச்சிருந்தான், எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தானுங்க பசங்க. அப்புறம் தான் எல்லாம் காசு கொண்டு வந்து எல்லா இதுவும் இவன் தான் செஞ்சான். அப்புறம் பாருங்க அதான் கறி கூட வந்தான் கழுவுறான். அப்புறம் என்ன தெருவில் ஒரு பைப் இருந்துச்சு, தண்ணி வெள்ளையாக போய் மோட்டர் போட்டுட்டு வந்து தனியாக வர வாங்கிட்டு வந்த கவர்லேயே வேணும். இதில் குறிப்பாக என்னன்னா கழுவுறதுக்கு குண்டா இல்லை, பொறிக்கிறதுக்கு அந்த வடசட்டி இல்லை, அப்புறம் அதை எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி இல்லை, எதுவுமே இல்லைங்க. அங்கேருந்து வாழை இலையை வச்சு தான் பண்ணியிருப்போம், நீங்களே பாருங்க செம்ம காமெடியாக இருக்கும். செஞ்சது எல்லாம் சுத்தமாக தாங்க செஞ்சோம், வாழை இலையெல்லாம் 2 தரம் கழுவிட்டு அப்புறம் இது கறியும் 2 தரம் கழுவிருந்தோம். அப்புறம் இதை வடிகட்டுறதுக்கு என்னென்ன பண்ணானுங்க, கறியெல்லாம் கீழே விழுந்துச்சு, அதெல்லாம் தூக்கி பக்கத்தில் ஒரு நாய் இருந்துச்சு அதுக்கு தூக்கி போட்டோம். இங்கே பாருங்க அதை தண்ணியை வடிகட்டுறதுக்கு என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்கள், எல்லாமே கீழே விழுவுது. அப்புறம் திருப்பியும் தண்ணியை பிடிச்சி திருப்பியும் கழுவ ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி எதுக்குடா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, இத்தனை பேரும் ஒரே முட்டுக்காக பேசுகிறானுங்க, கச்சா முச்சானே, ஒருத்தன் பிஜிஎம் போடுறான், இன்னொருத்தன் காமெடி பண்ணுறான், இன்னொருத்தன் வேலை செய்கிறான், எதை போடுறனே தெரில. சரி இதுக்கு மேலே பாருங்கள், சில்லி போட போகிறோம், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், தர மாட்டோம், போடுற பார்த்திக்கலாம். எப்படி கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா போடுறேன், இங்கே அருமையாக தெரியுதுவா, அருமையாக இருக்குது, இலை கேவலமாக இருந்தாலும் இங்கே அருமையாக இருக்குது, பச்சா பச்சை வெயில் இந்த வண்ணத்தில் தான் இருக்கு. மைதா மாவு கலந்து விட்டான், மைதா மாவு தான் தெரியும், ஏ இது மைதா மாவு இல்லடா, கார்ன் ஃப்ளவர் மாதிரி மாதிரி இருக்கும், கார்ன் ஃப்ளவர் ஃப்ளவர் இல்லடா, பூ ஃப்ளவர், கார்ன் ஃப்ளவர் முழுசா கொட்டி போட சொன்னா இருக்கும்னா, எதுக்கும் போட்டுக்கலாமா, காஞ்சே போச்சு கறி, கொட்டு மேல தூவி விட போய் சல 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 வேண்ட பூங்காத்து புள்ளி புட்டு போடுடா. நான் வேறு ஃபோனை கையிலேயே வச்சுட்டு சுத்தறதுனால என்னமோ படம் எடுக்கிற மாதிரி பையன் ஸ்லோ மோஷனை போடுறா, அதை புடுறா இதை புடுறான்னு நானுங்க. சரி நாமளுக்கு பிடிச்சி தான் பார்க்கலாமேன்னு சும்மா பிடிச்சோம், அங்கங்கே ஸ்லோ மோஷனில் ஆட் பண்ணியிருப்போம், நல்லா இருக்கிறதா பார்த்து ஆட் பண்ணியிருப்பேன், பிடிக்கல அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணி விட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லணும், சரி நீங்கள் தான் ஸ்கிப் பண்ணி விட்ருவீங்களே, சரி ஓகே கைஸ். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் பாருங்கள் வீடியோ முடிகிற மாதிரி பேசுகிறேன். கை கூத்துரா கலங்கவே இல்ல, நீ
கலக்கிருக்குன்னு வச்சு கலக்க தெரியல கீழே உழுவுது அப்படியே பிணைஞ்சு ஊத்து அப்படி போது இருக்கிறத வச்சு திண்டு போலாம் சூப்பரா இருக்க போது போங்க பொங்கல் பொங்கல் மாட்டு போங்க எப்படி கத்தனா கையில தான் வர பாடியா நேரா கைக்கு வருது ஏசிலாம் போடு குத்தல எலும்புலாம் எல்லாம் எப்படி பொறிக்க முடியும் கறியாய் பேர் இருந்தாலும் பொறிக்கலாம் வாய்ப்பு இல்லாம ருட்டு எப்படி எடுப்பேன் அப்படியா போது விடு கரெக்டா போயிருந்தா போடா வடசெடி பறக்க ஏ ஏற்கனவே பேய் வீடியோல வந்தீங்களாடா என்ன ஏ ஊத்துரா ஊத்துரா கவர் உருவுதுரா ஏ ஒரு இலைய பிச்சுடா இது ஒரு இலைய ஏறி நவுடு நடுவில் வராதீங்கடா வேற மணி அம்மை டேஸ்ட் பண்ணி கையில் அப்படியே போடவங்க கையில் போகும்போண்டடி என்னடா பண்ண கரண்ட் இதோட பேசலடா உடு கிடைச்ச வச்சு செஞ்சுக்கிறோம் மாசமே இல்லையே கொழுப்பு கொழுப்பு சொன்னே கொழுப்பு வர இதில் குண்டாலாம் ஒட்டிங்கடி வீட்டில் மீன் அடிக்கிறாங்க இது ஈரில் வெட்டிக்கிறேன் வர இது குண்டா மலை சில்லி தூக்கி போறானே ஏ எப்படி இருக்குது நீடா சூப்பரா இருக்குது அருமையா இருக்கு
பாங்க ஒருத்தன் நாங்க சாப்பிடாமக்கா.